சரி பீஸ்ட் ட்ரைலர் பத்தி எதனா சொல்லுங்க, எதனா தகவல் இகவல் எதனா அப்டேட் கொடுங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இங்க டிஎல் ஃபுல்லா கலவரமா தான் இருக்கும். ஆமாமா, அது தெரியலையே. நான் இன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் விட்டுருக்காங்க, ஜெட்ல வர மாதிரி, ஃபைட்டர் ஜெட்ல வர மாதிரி. ஆமா இல்ல என்னது இது புதுசு புதுசா இல்ல தலைவா, என்னன்னா புதுசு புதுசா கட்டுங்கிறாங்க. காமெடி போடான்றானுங்க, ஆக்ஷன் போடான்றானுங்க, சுத்தி சுத்தி ரெண்டு ஏர்ஸ்ல எல்லா ஸ்டிலையும் ரத்தம் கடைஞ்ச போட்டோ தான் வருது. திடீர்னு பார்த்தா ஜெட்ல போற மாதிரி காட்டுறான். ஒண்ணுமே கெஸ் பண்ணவே முடியல தலைவா. நெல்சனா தெரியல, பாப்போம் எப்படியும். கண்டிப்பா படம் நல்லா இருக்கும், நல்லதா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன சைக்காலஜி தான். அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க சன் டிவி, பார்க்காம வந்து அவங்க அடுத்து ரஜினி படத்தை கமிட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு சின்ன சைக்காலஜி வச்சே வந்து படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா அந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் கமிட் பண்ணாங்கல்ல. படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி பண்ணுவாங்க? பண்ணிருக்கவே மாட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவா இல்ல, ஒரு லாஜிக் தானே. அதே ஹீரோ அதோட ரஜினி வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னு போது இந்த படத்தோட ரஷ் எல்லாம் கண்டிப்பா பாத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷன்ல பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. பார்த்து அதே ப்ரொடியூசர் திரும்ப இந்த டைரக்டருக்கு படம் கொடுக்குறாங்க, அதே பெரிய பட்ஜெட்ல கொடுக்குறாங்க, ரஜினிக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் அவரு அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி எடுத்திருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த படம் நல்லதா இருக்கும்னு நினைக்கலாம். இந்த புதுசா ஒரு புள்ளி கிளம்பி இருந்தது தலைவா. ரஜினி வந்து நெல்சனை கூப்பிட்டு அவரோட லைன் சொன்னாரு, இதை டெவலப் பண்ணுங்க, இதை வச்சு நீங்க இது பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு போய் நெல்சன் வந்து ஒரு டெவலப் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. தொலைபேசியில சொன்னாங்க ப்ரோ. அதுதான் அதுதான் புரளின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது அதனாலதான் பேர் சொல்லாம சொன்னேன் நானு. அப்படிலாம் இருக்காது ப்ரோ. அது வந்து அவரு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அவரு எல்லா டைரக்டர்ஸ்டும் கதை கேட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல, வெங்கட் பிரபுட்டை கேட்டாரு, கார்த்திக் சுப்ரமணியன் கேட்டாரு, பாண்டியராஜன் கேட்டாரு, எல்லாரும். யார் அது? தேசிங். அப்ப அது ஏதோ ஒரு லைனை சொல்லி நான் டெவலப் பண்ண சொல்லணும்னா அவர் தேசிங் பெரியசாமி கிட்ட சொல்லியிருக்கலாம், கார்த்திக் சுப்ரமணியன் கிட்ட சொல்லியிருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நெல்சனை கூப்பிட்டு சொல்லணும்? நெல்சனை கூப்பிட்டு இவரே ஒரு கதையை புஷ் பண்ண மாதிரி ஆர்டிகல் அவரே சொல்லியிருக்காரு. என்னன்னு அதான் தளபதி தான் வந்து இந்த மாதிரி போய் சொல்ல சொன்னாரு அப்படின்னு போட்டாங்க. ஆமா, இன்னைக்கு அந்த நியூஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு ப்ரோ. விஜய் தான் அதை ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னாரு, அவரே அந்த விகடன் இதுல சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, நெல்சனே சொல்லியிருக்கா போல. இந்த மாதிரி வந்து தளபதி சொன்னாராம், இந்த மாதிரி வந்து ரஜினி சார் வந்து கதை கேட்கற இப்போ கேட்டுட்டு இருக்காரு, இது கரெக்டான டைம், நீங்க போயிட்டு ஏன்னா ஸ்டோரி ரெடி பண்ணி நீங்க போய் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாராம். அவர் சொன்னதுக்கு, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்ன வந்து அவர்கிட்ட போயிடுச்சு. இது இன்னைக்கு அந்த கனவு நினைவாயிருக்குன்ற மாதிரி நெல்சன் வந்து விகடன் பேட்டியில சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு டாக்டருக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தனி ஃபிளேவர் மாதிரி, விஜய்க்கு பீச்ல ஒரு தனி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல, கண்டிப்பா உண்மைதான் அது. ஏன்னா அவர் தான் சொல்றாரு அந்த இன்டர்வியூல கூட, அந்த பேட்டியில கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேனு, அவருக்கான ஸ்டைலும் இருக்கும், அதே மாதிரி என்னோட இதுலயும் நம்ம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு காட்டியிருக்கோம். விஜய் படமாவும் இருக்கும், அதே டைம்ல நெல்சன் படமாவும் இருக்கும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டோரி என்னன்றத அவர் அந்த பேட்டிலேயே சொல்லிட்டாரு. அந்த மாலில் நடக்கிற கதை தான். அதை வந்து எப்படி அவர் அந்த ஹாஸ்டேஜை காப்பாத்துறான்றதான் ஸ்டோரின்றத அந்த இதுலயே பேட்டிலேயே வந்துருச்சு. அதை எப்படி என்ன மாதிரி பிளேவர்ல கொடுக்க போறான்றது தான் மேட்ரு. இன்ட்ரெஸ்டா கொண்டு போவார்னு நினைக்கிறேன் அதை ஸ்கிரீன் பிளேல. அதுவும் இல்லாம நமக்கு பெரிய பிரீத் ஈஸினா பாட்டு கிடையாது படத்துல. அது ஒரே ஒரு பாட்டு தான் வரும், லாஸ்ட்ல தான் இந்த ஜாலியா ஜிம்கானா வரும். ஒரே ஒரு பாட்டுன்றதுனால ஸ்கிரீன் பிளே நல்லா கிரிப்பிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதை தாண்டி காமெடியும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டது வரைக்கும் நிறைய பேர் அதான் சொன்னாங்க, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆக்ஷனும் பயங்கரமா வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் புதுசா. நம்ம ட்ரெய்லர் பார்த்தாவே அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டாக்டர் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஆல்மோஸ்ட் அவங்க ட்ரெய்லர்ல மொத்த கதையும் அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேற என்னத்தை காட்ட முடியும்? அவங்க மால்குள்ள நடக்கிற ஸ்டோரின்னும் போது சுத்தி சுத்தி எதை காட்ட முடியும்? அதுதான் காட்ட முடியும்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி அவங்க கொண்டு போய் குழப்புறாங்கன்றதான் தெரியல நமக்கு. இப்படியும் குழப்ப பிளான் பண்ணுவாங்க, ஃபேன்ஸை வந்து குழப்பி விடுவோன்னு. பட் அது என்ன மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்கன்றது தெரியலையே. பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணா தெரிஞ்சிடும். கார்த்தி ப்ரோ, ட்ரெய்லர் கட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரோ, அதனால தான் இவ்வளோ லேட்டாகவே ட்ரெய்லர் வருது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, அந்த கேஜிஎஃப் அதனால மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் லேட்டாக வருது. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லை ப்ரோ, பண்ணியிருக்காங்க. நீங்கள் பீம்லா நாயக்னு ஒரு படம் வந்துச்சு, படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து இம்பாக்டே இல்லை. எல்லாருமே சொன்னாங்க இது ட்ரெய்லர் மாதிரியே இல்லை, அதே படம் தான், ஆனா அந்த ட்ரெய்லர்ல இம்பாக்ட் இல்லை. ஆனா அடுத்த நாள் ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க, அதே படத்துலதான் கட் வேற வேற கட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் விட்டாங்க, ஆனா அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சாருக்குலாம் ரெஸ்பான்சிபிளா எடுத்துதான் ப்ரோ பண்ணுவோம். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, இப்போ அந்த கேஜிஎஃப் 2 வந்தனால அதுக்கு அதை விட கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும்ன்றக்காண்டி செகண்ட் கட் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளவு டிலே ஆகுது. கார்த்தி ப்ரோ, நீங்க கேஜிஎஃப் ட்ரைலர் பாத்தீங்களா? எப்படி இருக்கு உங்க ரிவ்யூ? நான் சொல்லவே இல்லையே. நீங்க ஒரு 8 தடவை 8 லாங்குவேஜ்ல பார்த்தாரு. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ, ட்ரைலர் நல்லா இருக்கு. பயங்கரமா பண்ணிருக்கான்ல. ஆமா, அந்த ஒரு என்ட்ரி சூப்பரா இருந்தது. வயலன்ஸ் சூப்பரா இருந்தது. இல்ல அந்த அது படம் அது இதுல பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. அது பயங்கரமான ஒரு மேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டரை பார்த்தா இவரா இந்த மாதிரி படம் எடுத்தாருன்ற மாதிரி டவுட் இருக்கு நமக்கு. அவர் பேசுறது கூட நமக்கு கேட்க மாட்டோம், அவ்வளோ சாஃப்டா பேசுறாரு அவரு. ஆனா அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம்ன்றத சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர் பார்த்து. கார்த்தி ப்ரோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஓ கேக்குதா? ஒரு 2 டவுட் ப்ரோ, அது மட்டும் கேட்டு போயிடறேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த இவர் முத்தையாவும் விஷாலும் ஒரு படம் போட்டிருந்தீங்கல்ல ஒரு 2 நாள் முன்னாடி? ஆமாம் ஆமாம். அப்படின்னா வந்து கமல் சார் வந்து பண்ணுறதா ஒரு ரூமர் போச்சு ப்ரோ, அது கிடையாதா? அது இருக்கு ப்ரோ, அதுவும் இருக்கு. இது முடிச்சுட்டு அது போறேன்னு நினைக்கிறேன், அப்படிதான் சொன்னாங்க. இல்ல இவர் யாரோ ஒருத்தர் வந்து அத அந்த விஷாலும் அவரும் பண்றது ப்ரொடியூஸ் தான் பண்றாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாரு கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து போட்டிருந்தாரு. ஆரியா தயா கேம் கமல் அதான் அது வலைபேஜ் சொன்னாங்கன்னாட்டுக்கா தெரியல அது. ஆனா இந்த படம் ஜி ஸ்டுடியோஸும் கார்த்திக் சுப்ராஜும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. விஷால் ஹீரோ, முத்தையா டைரக்டர் ப்ரோ. அப்போ வந்து இது பண்ண அப்போ இண்டியன் டூக்கு எப்போ ப்ரோ போவார்? அதுவும் இருக்குல்ல, அது பண்ணுவார் இந்த வருஷத்துல பண்ணிடுவார் ப்ரோ. அவரும் முடிச்சுட்டு வரணும், சங்கரும் தெலுங்கு படம் முடிச்சுட்டு வரணும். ஓகே இருக்குல்ல பண்ணுவார். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அதுதான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ ஜூனுக்கு அப்புறம் ரெட் ஸ்டோரி போயிடுமா ப்ரோ? ஜூனுக்கு அப்புறம் ரெட் ஸ்டோரிமா ப்ரோ? அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இருக்காது, ஒரு லாங் கேப் மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, பெரிய ஹீரோ இருக்காது. ஆனா இப்போ தனுஷ் படம் இருக்கு, திருச்சி ட்ரம்பலம் இருக்கு, நானே ஒருவன் இருக்கு, ஜெயமருவி படம் இருக்கு, அகிலன் இருக்கு, இந்த மாதிரி படங்கள் இருக்கு. கார்த்தி படம் இருக்கு, விருமன் இருக்கு, அப்புறம் சர்தார் இருக்கு, ஜேசிபி படம் இதை வரும், பிடிகே வரும், சிம்பு வரும், அந்த மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கும். இந்த டாப் 5 ஹீரோஸோட அப்டேட் இருக்காது, அங்கங்க வரும். இப்ப தலைவி 6 ஹீரோ காமெடியன் ஷூட்டிங் அங்க நடக்குது இங்க நடக்குது. அந்த மாதிரி வரும் அந்த படம். ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும் ஜூன் 22க்கு. தலைவி 6 ஃபர்ஸ்ட் லுக் வரும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கார்த்தி ப்ரோ, நான் ஜென்ரலான ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இது ஜென்ரலான ஒரு சினிமா பத்தின ஒரு கொஸ்டின், நம்ம தமிழ் சினிமா பத்தின ஒரு கொஸ்டின். இப்ப இந்த பேன் இண்டியா படங்கள்லாம் வருது இல்ல, இப்ப இந்த பாகுபலி, ட்ரிபிளாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த பேன் இண்டியா லெவல்ல ரீச் ஆகிற மாதிரி படங்கள்லாம் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து தான், அதர் லாங்குவேஜ்ல இருந்து தான் வருது. தமிழ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் ஏன் எடுக்கப்படலை? ஏன் அந்த மாதிரி ஒரு இப்போ ரீச்னு பாத்தீங்கன்னா இப்போ பாகுபலி அந்த அளவுக்கு ரீச், ட்ரிபிளார் ரீச், கேஜிஎஃப்லாம் வந்து பயங்கரமான ரீச். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமால ஏன் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட ஒரு படம் ஏன் வரமாட்டேது? ஏன் புரியல. கண்டென்ட்டோட ஸ்டோரி வருது, மேபி நான் சொல்ல வருது அந்த அளவுக்கு ரீச் ஆக அளவு கண்டென்ட் பேஸ் தமிழ் சினிமா அடிச்சிக்க முடியாது, அது வேற விஷயம். அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் ஏகப்பட்ட படங்கள் எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம், ஜெய் பீம் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் அந்த அந்த ரீச், அந்த பாகுபலி, ட்ரிபிளார், இந்த கேஜிஎஃப் மாதிரியான ஒரு அபரிவிதமான ஒரு ரீச் கிடைக்கக்கூடிய ஒரு படங்கள் தமிழ் சினிமால இருந்து ஏன் வரமாட்டுது? அது என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ இதெல்லாம் முன்னாடியே வந்து சிவாஜி இந்திரன்லேயே பண்ணிட்டாங்க ப்ரோ. பேன் இண்டியா படம், பேன் இண்டியா ரிலீஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணது இங்கே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்டில் பண்ணாங்க. டூம் சீரீஸ்லாம் வந்து டூம் 2, டூம் 3 இதெல்லாம் வந்து பேன் இண்டியா ரிலீஸ் ஆகும். கிறிஷ் ரிலீஸ் ஆகும், ஹித்திக் ரோஷன் நடிச்சா. அந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோஸ் படம், பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பேன் இண்டியா ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேன் இண்டியா மார்க்கெட்டில் வந்து பெருசாக ரெவன்யூ வராது. இப்போ நீங்கள் இந்தியில ரிலீஸ் பண்ணால் 7 கோடி 8 கோடி பப்ளிசிட்டியே பண்ணணும் அந்த படத்துக்கு. ஆனால் அங்கே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி தான் வரும். ஸோ அது ஏன் அங்கே பண்ணி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை பண்ணாமலே இருந்தாங்க. இதெல்லாமே வந்து பிரேக் பண்ணது பாகுபலி தான். பாகுபலி வந்து அதெல்லாம் இல்லை, அங்கேயும் வந்து பெரிய அளவில் 200 300 கோடி 400 கோடிலாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பப்ளிசிட்டி பண்ணுறதுக்குலாம் யாரும் பயப்பட வேணாம், ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி அது பெரிய ஹோப் கொடுத்தது பாகுபலி. சர்ப்ரைஸாக அதை கிரியேட் பண்ணது கேஜிஎஃப். கேஜிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து சடனாக அவங்க பிளான்லாம் இல்லை, சரி சும்மா பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்க, அது ஹிட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. ராஜமௌலி படம்ன்றதுனால அடுத்து ட்ரிபிள் R வருது, அடுத்து அவர் படம் எடுக்கும்போது அது வரும். அது அவங்க 2 பேரும் அதுல கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப சங்கர் படம் அடுத்து எடுக்கும்போது அதுதான் வரும், ராம்சரண் படம், அதுவும் பேன் இண்டியா ரிலீஸ் ஆகும். இங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அது நடக்கும். வருத்தம் ஏன்னா இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்காரன் எங்க கிட்ட பாகுபலி இருக்கு, ட்ரிபிள் R இருக்கு, எங்க கிட்ட KGF இருக்குன்ற மாதிரி எங்க கிட்டயும் சீப்பு இருக்குன்னு சொல்றது எங்க கிட்ட எதுவுமே இல்லையே, அந்த ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன எந்திரன் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ப்ரோ பேன் இண்டியா பண்ணோம் சவுத்ல. இல்ல ஓகே அது அது இல்ல, அதுக்கு முன்னாடி இந்தியன் ஒரு படம் பண்ணோம்ல, அதுதான் ப்ராப்பர் பேன் இந்தியன். எல்லா லாங்குவேஜ்ல ஹிந்திலே பெரிய ஹிட்டான படம் ப்ரோ, 90s அந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். அக்ராஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் அது ஹிட்டான பெரிய ஹிட்டான படம் அது இந்தியன். ஹிந்துஸ்தானி ஹிந்துஸ்தானின்னு சொல்லி ஹிந்தில ஹிந்துஸ்தானின்னு சொல்லி ஹிந்திலேயே சூப்பர் ஹிட், அது சூப்பர் ஹிட். தெலுங்குல பயங்கர ஹிட். அப்ப நிறைய பண்ணிருக்கோம் அந்த டைம்ல. ஹேராமும் ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு, ஆனா அந்த அளவு ஹிட் ஆகல. பட் ஹேராம்லாம் நார்த்ல அவ்வளவு பெரிய ரிப்பல்ஸ் கிரியேட் பண்ண ஒரு படம் அது. ஆமா, ஆனா ஐ வந்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி நல்லா தான் பண்ணாங்க, பட் கிளிக் ஆகல. ஒருவேளை ஐ கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்னும் வந்திருக்கலாம். அவங்க போறது தேவையில்லாம கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து பேன் இண்டியா நடிச்சிட்டாருன்னா, இப்போ பிரபாஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனையே அதுதான். பாகுபலின்னு ஒரு படம் நடிச்சிட்டாரு, ஹிட் ஆயிடுச்சு. இப்ப அவர் எந்த படம் நடிச்சாலும் பேன் இண்டியாவா நடிக்கணும்னு ஆயிடுது. பேன் இண்டியா கதை இருக்காது உங்ககிட்ட. 5 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பேன் இண்டியா ஹிட் ஆகும். பாகுபலி மாதிரி KGF மாதிரி ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிட்டு போயிடும். ராஜமௌலி இல்ல ப்ரோ, ராஜமௌலியே சொன்னாரு, அது பிரபாஸ்க்கு ஒரு அட்வைஸே பண்ணாரு, இது ஒரு பெரிய சும்மா உனக்கு, அது நீ எப்படி கேரி பண்ண போறன்னு தெரியல, இது நீ நான் இதுல இருந்து எப்படி இந்த சாவோ படம் கூட எடுத்தாங்க பாத்தீங்களா, அட்டர் ஃபிளாப் அது அந்த படம். ராதேஷாம் ஆமா, இது வந்து ஒரு பெரிய சுமையாயி போயிடுச்சு இப்போ அவங்களுக்கு எல்லாம். வந்து இப்போ எப்படி நம்ம சமாளிக்க போறோம், எப்படி செய்ய போறோம், ஐயோ இப்போ அவங்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும், இந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மண்ட காய்ச்சல் ஆயிடும். அதுக்காகவே வந்து விஜய் வந்து காமெடி படம், இது கொஞ்சம் காமெடியா பீஸ் நடிக்கிறாரு, அடுத்து ஃபேமிலி சென்டிமெண்ட், அது 6/6 அந்த மாதிரி நடிக்கிறாருல. பேன் இண்டியா ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா நீங்க பேன் இண்டியா படமே தான் நடிக்கணும் ஆயிரும். அப்படி நடிக்கலன்னா அவருக்கு என்னங்க போன படம் ஒண்ணுச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லைங்க அப்படின்றாங்க. அது வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட். அது நம்ம தலையில தூக்கி நம்மளே கல்ல வச்சுக்கிற மாதிரி. அதான் ப்ரோ, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து தமிழ் தெலுங்கு இதை மட்டும் போக்கஸ் பண்றாங்க நிறைய பேர். இப்போ தமிழ் அண்ட் தெலுங்குல வந்துக்கும் போக்கஸ் பண்ணுவோம், பேன் இண்டியான்றது அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப தமிழ் தெலுங்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி கூட நகர்றாங்க. பேன் இந்தியாவை நீங்க ப்ரமோஷன் பண்ணணும்னா நிறைய கோடி செலவு பண்ணணும். அது அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருந்தா நீங்க பண்ணலாம். புஷ்பாவே ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சது, அவனுங்க 10-15 கோடிக்கு மேல ஹிந்தியில அது ப்ரமோஷன் செலவு மட்டும் பண்ணிருக்காங்களாம். ஆன்லைன், சோசியல் மீடியா, லோக்கல் பிரஸ் அப்படி இப்படின்னு. அந்த அளவு ரெடியா இருக்கு. கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுனா பண்ணலாம், இல்லாட்டி நீங்க தேவையில்லாம ஒரு படத்தை எடுத்து அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு ப்ரமோஷன் பண்ணி கிளிக்கா காட்டி உங்களுக்கு ₹1 கையில இருந்து வராதுல்ல பண்ற ஐயெல்லாம். அதுல இருந்து கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கும். அவங்க வேதிய ப்ரமோட்டட் பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க. தர்பாருக்குலாம் வந்து லைக்கா கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தியில பெருசா பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டாங்கல்ல. அது ஏன்னா அது ப்ரமோஷனுக்கு பெரிய பணம் செலவு பண்ணணும், அது ஒர்த்து இல்லாட்டி உங்களுக்கு அந்த காசு எல்லாம். இப்போ நம்ம ஆளுங்க வந்து கடைசி ஹோப்பே வந்து இந்த பொன்னியின் செல்வன் தான், அதை நம்பிட்டு இருக்காங்க. இது அடிக்கும், பந்தயம் அடிக்கும்னு. அது எப்படி வந்திருக்குன்றதே தெரியல. போஸ்டர் எல்லாம் பார்த்தாலே தொண்டை கவுது ப்ரோ. ட்ரிபிள் R வந்து ராஜமௌலிக்கே வந்து ட்ரிபிள் Rலாம் வந்து பாகுபலியை கம்பேர் பண்றப்ப கம்மி தான். செகண்ட் ஹாஃப்லாம் ஆவரேஜ் தான் ப்ரோ. இப்ப சிட்டிக்குள்ளதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆஹோ ஓஹோ பிரம்மாண்டம்னு. அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நிறைய லாஜிக் இருக்கு. மதுரையில தான் பார்த்தேன், இத்தனைக்கும் மல்டிபிளெக்ஸ்ல தான் பாக்குறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஓகே, அதுல நிறைய இருக்கு, ஆனா ஓகே. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஒரு சீனில் வந்து ராம் சரண் வந்து இவரை அடிப்பார், என்டிஆர். அவர் அடித்தனே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இப்போ பாட்டு பாடுவான் பாருன்னு. அவன் பாட்டு பாடினே எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. பைக்கை தூக்கி சுத்திட்டு இருப்பாரு, எல்லாருமே சிரிச்சாங்க. ஜெயில் ஃபைட்டு இன்னொன்னு டெர்மினேட்டர் படத்துல வர மாதிரி சுட சுட எந்திரிச்சு வர மாதிரி அந்த அடி அடிச்சாலும் அவங்க பாட்டு அடுத்த சீன்ல இறங்கி எடுத்துட்டு இருப்பானுங்க படத்துல. கடைசி ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் படம். அந்த ஜெயில் சீன்ல பாதி ஃபேமிலி வெளியே போயிட்டாங்க ப்ரோ. படம் 3 hours உட்கார முடியல. பாதி பேர்லாம் அப்பயே ஒரு 2-3 ஃபேமிலி வெளியே போயிட்டாங்க ஜெயில் சீன்லயே. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் காமெடியா இருந்தது ப்ரோ. அந்த ஜெயில இருந்து அந்த ராம் சரணை காப்பாத்துவாரு பாத்தீங்களா, அந்த இது ஜெயில் கம்பி கூட எடுப்பாரு. அது செம காமெடி. கஷ்டப்பட்டு தட்டி தட்டி போயிட்டு கிட்ட போயிட்டு அவனை பாப்பாரு. அவர் கேட்பாரு, ஏய் பீம் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு. அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இல்ல இல்ல அது என்ன தேட்டர்ல யாரும் கவுண்ட் அடிச்சாங்க. புலிகேசியில வரும்ல, இது யாரு பண்ணது, நான் தான் பண்ணேன். தமிழ் டப்பிங்ல அப்படி இருக்கான்னு தெரியல. அவர் கேட்டனே, ஏய் பீம் இங்க எதுக்கு வந்த அப்படின்னுவாரு. அது வந்து ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனா பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்துது. ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல ப்ரோ. கேஜிஎஃப் இது கேஜிஎஃப் சாரி ஆர்ஆர்ஆர் வந்து நான் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் அந்த 1000 பேர் தாண்டி ஒருத்தனை போய் அரசு அங்கேயே நான் வந்து ரைட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மோடுக்கு வந்துட்டானே. அவர் கடைசி வரைக்கும் போயிருவாரு, அந்த செவரு வரைக்கும் போயிருவாரு. அவனை புடிச்சதுக்கு அப்புறம் 2 அடியில கேட்டுக்கிட்ட வந்துருவாரு. அதுதான் என்னன்னு தெரியாது. 2 அடியில கேட்டு அங்கேயே வந்து எனக்குலாம் ரொம்பவே ஓகே அப்படின்ற ஒரு இது வந்து. ஏன்னா பாகுபலியில அது வந்து மாசினுங்க அது ஓகே. ஆனா அதெல்லாம் சூப்பரா தான் இருந்தாங்க. இன்ட்ரோலாம் அதெல்லாம் அப்படிலாம் லாஜிக் பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. கடைசி விவசாயி அதுக்கப்புறம் பாலமகேந்திர படம் தான் பாத்துட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே லாஜிக் பார்க்க கூடாது. நம்ம அகண்டா படத்துல என்ன சொல்லுவீங்க, என்ஜாய் பண்ணலாம். என்ன பொறுத்தவரலாம் அது நீங்க லாஜிக்லாம் படமா பாத்தீங்கன்னா லாஜிக்லாம் நீங்க சினிமாவில பார்க்கவே கூடாது. சினிமாவே லாஜிக் இல்லாத அகண்டாலாம் நான் பார்த்தெல்லாம் சில்லறைய சதற விட்டேன் தெரியுங்களா. அந்த சாமியார் லாஜிக் இல்லதான், ஆனா அது பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பாட்டு பாடுற சீன் எல்லாம் வந்து கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சிரிப்பு வந்திருக்கும். நானே சிரிச்சேன். இது அது தெலுங்கு படம் அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம அதுல யோசிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை விட நீங்க அகண்டாலாம் பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க என்ஜாய் பண்ணலாம். நீங்க அது வந்து லாஜிக்லாம் விட்டுறோம். சாமி படம் அதுல நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இல்ல சாமியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடான்ற ரேஞ்சில் எல்லாம் எடுத்திருப்பாங்க. பட் என்ஜாய் பண்ணலாம் நீங்க அதை பாத்தீங்கன்னா. ஆனா அது போர் அடிக்காது ப்ரோ. அது உங்களுக்கு போர் அடிக்காது கண்டிப்பா. சரிங்களா, அகண்ட போர் அடிக்காது. அதெல்லாம் வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ்லயும் நல்லா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஓடிடில வந்தது பிறகு கூட பயங்கரமான வியூஸ்னு கூட ஹாட்ஸ்டார்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஹாட்ஸ்டார் வாங்கினதுலயே அது படம் தான் நிறைய வியூஸ்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அது நிறைய பேர் பார்த்துலாம் என்ஜாய் பண்ணாங்க அந்த படத்தை. நான்லாம் செம்மையா சில்லறைய சதற விட்டேன் அந்த படம் பார்த்து. உண்மையாலே லாஜிக்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜாலியா என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு சொன்னா அகண்டாலாம் பாருங்க. கண்டிப்பா தமிழ் டப்பிங் வந்து விஜய் சூப்பர்ல போட்டாலும் போடுவான். அதை ஃபன் பண்ணலாம். ஆனா வச்சு கண்டிப்பா படம் ஃபாஸ்டா போகும் ப்ரோ. அதனால உங்களுக்கு அந்த லாஜிக்லாம் தெரியாது. இல்ல உண்மையாலே எனக்கு அந்த சீன் அவங்க எப்படி அது பில்டப் பண்றாங்கன்றது எனக்கு புரியல ப்ரோ. அது ஒரு சாமியார் வில்லனை காட்டியிருப்பாங்க. இவன் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த சேர் உடையும் கீழே. இவன் உள்ள வந்துட்டாண்டான்னு ஒண்ணு அங்க சேர் உடையும் பாரு. அந்த சீன்ல எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்க, அது எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வராங்கன்றதே புரியல. ஃபேன் காத்தெல்லாம் வச்சு எப்படி அது பண்றாங்கன்றதே புரியல. ஐயோ எப்பா அந்த சிவனோட லிங்கத்தை வந்து தலையில ரத்தத்தால உடச்சி கழுவா இருப்பாருங்க அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன்லாம். ஐயோயோ அக்கா மாக்கா யாரையா நீன்ற மாதிரிலாம் இருக்கும். மிரண்டனாலாம் உண்மையிலே குஸ்பா மொமெண்டா இருக்கும் ப்ரோ. இது நீங்க என்னதான் நினைச்சீங்க, ஒரு 100-200 பேரை கொண்டுட்டு படுக்க வச்சு அது மேல வேலை குத்திட்டு அது மேல ரத்தம் சொட்ட சொட்ட போயிருப்பான் ஒருத்தன். திரும்பி வந்து அவரே கடவுள்னு முடிவாகி போச்சு. அப்ப எதுக்கு இவங்க 100 பேர் 50 பேர் 200 பேர்னு அனுப்புறாங்க? யாராலையும் கடவுளை கொல்ல முடியாதுன்னு தெரியும். இல்ல என்ஜாய் பண்றோம் ப்ரோ. அதை நான் ட்ரோல் எல்லாம் பண்ணல. கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணாத. இல்ல நீங்க எல்லாருமே சர்காஸ்டிக்கா சொல்றீங்களா இல்ல ட்ரோல் பண்றீங்களா என்னன்னு சீரியஸாவே சொல்றேன். அது சர்காஸ்டிக்கோ ட்ரோல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க லாஜிக்கை கைட்டி வச்சுட்டு நீங்க படம் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்ல வரேன் நானு. செம்மையா இருக்கும் அது. எல்லாரும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, அந்த தீஷா பட்டானி மேட்டர் உண்மையா? அவங்கதான் ஹீரோயினா? நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க ப்ரோ. ஹீரோயினாலாம் தெரியாது. அந்த படத்துல நடிக்கிறாங்க ஹீரோயினா இருக்கலாம், இல்ல ரெண்டு ஹீரோயினா இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அந்த படத்துல நடிக்கிறாங்க அவங்க. ஓகே அவங்க மெயின் ஹீரோயினா வம்சியோட bro வம்சியோட படத்துல எல்லாமே 2-3 ஹீரோயின் இருக்கும் எப்பவுமே. நீங்க அந்த அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் அதனால தான் வந்து எதுமே போடாம அவங்க பேர் மட்டும் அவங்க அவங்க அந்த படத்துல கமிட்டா இருக்காங்கன்னு மட்டும் நியூஸ் தெரியும். அதனால தான் ராஸ்மிகா உண்மையா அப்படியே bro அவங்க இல்ல bro அவங்க இல்ல போல இருக்கு. சொல்லுங்க bro. தமிழ்ல வந்து தெலுங்குல வந்து எப்படினாலும் அதிகமான ஸ்டார்ஸ் இருக்காங்க நம்ம தமிழை கம்பேர் பண்ணும் போது. அதனால இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப அப்படி ஒரு பேன் இண்டியாவா பண்ணோம்னா 3 பேர் தான் பண்ண முடியும், 3-4 பேர் தான் பண்ண முடியும். அது பண்ணாங்கன்னா அது கரெக்டா வருமானா? இங்க தளபதி படம் தலைப்படம் இல்லாம தமிழ் சினிமா இருக்குமா? அந்த அந்த டைம் அவங்களை எடுத்துக்க முடியுமா? அப்படியே அவங்க நல்ல கதை மாட்டினாலும் பேன் இண்டியாவா பண்றது அவங்க டைம் எப்படி இருந்தாலும் எடுத்துரும். அதனால தமிழ் சினிமா தாங்குமா அவங்க 3 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறதுக்கு? என்ன இல்ல ப்ரோ அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அது அப்படிலாம் பண்ணிதான் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. இப்ப விக்ரம்லாம் நடிச்சிருக்காரு, அந்த மாதிரி 3 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டுலாம் நடிச்சிருக்காரு. பட் ஆனா அவருக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அதனால அந்த படத்தால இல்லை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கமர்ஷியல் ஹீரோலாம் 2 படம் 3 படம் ஹிட் கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோ அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, தேவையில்லாத விஷயம். அவங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துல 3 படம் நடிச்சு 3 படத்துக்கு சம்பளம் வாங்கி அடுத்தடுத்த இதுக்கு போறதா முக்கியமா, இல்லை ஒரே படத்துல 3 வருஷம் உட்காந்துட்டு வேலை பார்க்கறது இதாக பார்க்கணும். ஒரு சில படம் அமையும், அதுல பாகுபலி மாதிரி ஒரு சில படம்லாம் அமையும். அதுக்குன்னு நம்ம அந்த மாதிரியே எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன ப்ரோ மாறன் பாத்துட்டீங்களா? மாறன் பாத்துட்டேன் அன்னைக்கே பாத்துட்டேன். எனக்கு என்ன தனுஷ் அந்த அவங்களுக்கு தான் அந்த கதை வேற யாராச்சும் ஒரு அக்டோபர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். தனுஷ் பண்ணோடனே அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலையோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஓகேவா இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் பண்ணதுனால ஏதோ ஒரு மாதிரி அந்த கதையை யார் பண்ணிருந்தாலும் குப்பை மாதிரி தான் இருந்திருக்கும். இல்ல அப்படி இல்ல மோர் டைம் பாஸ் ஆகுது இருந்திருக்கும். ஆனா தியேட்டர்லாம் போக முடியாது. அதுக்கு கூட ஒருத்தர் இல்லைன்றேன், டைம் பாஸ் கூட ஒருத்தர் இல்லைன்றேன். நானே சத்தியமா நல்லா வெறுத்து போயிட்டேன் அதெல்லாம் பாத்துட்டு.